வணக்கம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி இன்றும் நாளையும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஆர்கே. இன்றைய நாள் 12 மார்ச் 2020 வியாழக்கிழமை. இதில் நிஃப்டி 50 பற்றி முதல்ல பார்ப்போம். இது நேற்றைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னாக்கா 10,458 புள்ளிகள். இன்றைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னாக்கா 9,590. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா தனது வாழ்நாளிலேயே வந்து இவ்வளோ ஒரு பெரிய வீழ்ச்சியை நிஃப்டி சந்தித்தது இல்லைன்னே சொல்லலாம். மொத்த வீழ்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா 868 புள்ளிகள். இது வந்து சதவீதத்தில் வந்து பார்க்கும்போது 8.3%. அட்வான்ஸஸ் வந்து பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து அட்வான்ஸ் ஆகலை. ஆனால் டிக்ளைன் ஆனது நிஃப்டி 50 இருக்கிற 50 ஸ்டாக்குகளும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி எப்படி வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஐந்து மினிட் கேண்டிலில் பார்க்கும்போது நேற்று நம்ம சொன்ன அந்த ஒரு சப்போர்ட் லெவல் 9,990 அப்படின்ற லெவல் கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து தொடர்ந்து சரிவியே சந்தித்து வந்த நிஃப்டி 9,650 புள்ளிகளுக்கு பக்கமாக வந்து ஒரு சின்ன ரிவர்ஸ் காமிச்சிச்சு. இதை வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வச்சு போட்டு பார்க்கும்போது மறுபடியும் வந்து ஒரு 50%, அதாவது 9,830 புள்ளிகளில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. இங்கேருந்து மறுபடியும் வந்து திரும்ப வந்தது, மறுபடியும் லைட்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த மத்தியான செஷன் யூரோப்பியன் செஷன் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1.5 மணி அளவில் வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்தது 9,508 புள்ளிகள் வரை வந்து வீழ்ச்சி அடைந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 950 புள்ளிகள் வந்து வீழ்ச்சி அடைந்தது. மறுபடியும் வந்து க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டு க்ளோசிங் வந்து 9,590 புள்ளிகளில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் எந்தெந்த ஸ்டாக் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு பார்த்தோன்னாக்கா 50 ஸ்டாக்குலுமே வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதில் பெரும்பான்மையை வந்து எஸ் பேங்க் 13%, யூபிஎல் 13%, வேதாந்தா 12.6%, இது மாதிரி அனைத்து ஸ்டாக்குகளும் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து மேல் நோக்கி சொல்வதற்கான ஒரு அறிகுறியும் காமிக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க கொரோனா வைரஸ்னால் இருந்ததுனால எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் எந்த ஸ்டாக்லேயும் வந்து கடைபிடிக்கவே இல்லை. பயங்கரமான செல் ஆஃப் ப்ரெஷர் இருந்ததுனால வந்து மேலும் மேலும் கீழ்நோக்கி சென்று கொண்டே இருந்தது. இப்போது அடுத்தது டெய்லி கேண்டில் ஸ்டிக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கும்போது கடந்த ஒரு வருடத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவலுக்கு வந்து நிஃப்டி வரவே இல்லை. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருடத்திற்கு மேலான ஒரு நிலையை வந்து நிஃப்டி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நேற்று சொன்ன அந்த 10,132, 9,990 பாயிண்ட்கள், இந்த பாயிண்ட்டில் எங்கேயுமே வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட்டை எடுக்கலை. மேலும் மேலும் வந்து கீழ் நோக்கி சென்று கொண்டே தான் இருக்கிறது. வீக்லி சார்ட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் டிசம்பர் 2017 அந்த மாதிரி ஒரு பீரியட் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் பின்னால் போயிடுச்சு நிஃப்டி. அடுத்த சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி லோ ஆன 9,500 புள்ளிகள் அடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மேலும் கீழ் நோக்கி செல்லும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 9,373 அப்படின்ற இந்த புள்ளி வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம். மேலும் கீழ் நோக்கி செல்லும்போது 2,564, கடைசி வந்து பார்த்திங்கன்னா 9,000. இந்த 9,000 வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்ம வந்து மேலும் தொடருவோம். சரிங்களா. அடுத்து ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அடுத்த வாரத்திற்கான, அதாவது 19 மார்ச் எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கால் ஆப்ஷன் சைடு 9,800 அந்த மாதிரி வந்துட்டு இடத்துல தான் வந்துட்டு கால் ஆப்ஷன் முன்னாடி வந்து பில்டப் ஆகிருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்க்கும்போது 9,500 நல்ல புட் ஆப்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ 9,500 பாயிண்ட்டை வந்து தாண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா 9,000 வந்து 600,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதில் 560,000 வந்து இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 9,000 தொடாது, மேபி அப்படியே வந்தாலும் இந்த 9,000 வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையான ஒரு நிகழ்வாக வச்சுக்குவோம். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னாக்கா நேற்றைய க்ளோசிங்கிலிருந்து இன்றைக்கும் வந்து வீழ்ச்சிக்கு தான் வந்திருக்கு. இது நேற்றைய க்ளோசிங் வந்து பார்க்கும்போது வந்துட்டு
26,487 புள்ளிகளில் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே தான் ஓப்பன் ஆச்சு. இது யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு க்ளோசிங்னே சொல்லலாம். டியூ டு அந்த குளோபல் இம்பேக்ட்னால ஓப்பனிங் வந்து பார்த்தோன்னாக்க 25,216 புள்ளியில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி, இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு 25,171. இது வந்து நேற்று நம்ம கொடுத்த ஒரு சப்போர்ட் லெவல், 25,100 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம், அந்த இடத்துக்கு பக்கமாக ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு சின்ன சப்போர்ட்டில் மேலே வந்துச்சு. பட் அங்கே வந்து அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல, அங்கேருந்து மறுபடியும் கீழ் நோக்கி வந்தது. 24,025 புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்து வந்தது. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வந்தது. மேலும் அதே அந்த 1.5 மணி அளவில் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் இல்லாமல் கீழ் நோக்கி சென்றது. 23,536 புள்ளிகள் என்ற எல்லோ வந்து பார்த்திங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து 2700 புள்ளிகள், 2648 இருந்து 23,536, ஆல்மோஸ்ட் 2800 இல்லை 2900 புள்ளிகள் வந்து சரிவடைந்ததும் சொல்லலாம். இன்றைய டே லோவுக்கு போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான நிலைமைனு சொல்லலாம். போன லோவுக்கு 24,162 புள்ளிகளில் வந்து இன்றைய வர்த்தகம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த 50% வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் 5 மினிட்ஸ் கேண்டலில் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எப்படி வந்து நம்மளோட தின வர்த்தகத்தை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நல்லா சொல்ல கணிச்சிக்கலாம். மார்னிங் செஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடம் அந்த 24,960 அப்படின்ற இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. இங்கே விட ஆரம்பித்ததான் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயுமே நிற்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் நல்லா கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துருந்தோம்னாக்க ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணியிருப்போம், கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பார்த்துருப்போன்றதே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க சின்ன சின்ன ஸ்விங் ட்ரேட், இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனதாக இருக்கட்டும், மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்ததாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் ட்ரேட்ஸ் வந்து நல்லா ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி டெய்லி கேண்டலுக்கு போவோம், அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த ஒரு வருடத்திற்கான லோவே இல்லை, நிஃப்டி மாதிரியே தான். வீக்லி சார்ட்டில் போகிறப்ப பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பரில் இது வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் மாதமாக இருக்கலாம், இந்த மார்ச் மாதத்தில் வந்து லோவுக்கு பக்கமாக வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கலாம் நாளைக்கு இந்த 23,536 புள்ளிகள் அப்படின்றது. அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 22,996, அதாவது 23,000. இந்த 23,000 க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றதே வந்து ரொம்ப கஷ்டம். மேலும் இந்த சப்போர்ட்டெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வேலை செய்யுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சேனல் மூமெண்ட்டில் போயிட்டு இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு, அதாவது போன வாரம் வந்து இந்த சப்போர்ட் ஜோனை வந்து கிராஸ் ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கனாக்கா இங்கேருந்து விழ ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் வந்து 27,700 புள்ளியில் இருந்து இன்றைக்கி 23,500 புள்ளிகள், கிட்டத்தட்ட 4,000 புள்ளிகள் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். மேலும் இந்த பேங்க் நிஃப்டி பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த மாதிரி இந்த குளோபல் தாக்கத்தினால் வரும்போது வந்து நம்மளோட எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் ஒர்க் ஆகாது. மேபி வந்து கொஞ்சம் மார்க்கெட் மெச்சூர் ஆகிட்டு இதிலேருந்து ரிக்கவர் ஆகும்போது மேலும் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்புறம் வந்துட்டு மூவிங் ஆவரேஜஸ்னால் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் கணிச்சு வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்றத பார்ப்போம். மேலும் தகவல்களுக்கு எனது டெலிகிராம் சேனல் ஆர்கே இன்வெஸ்ட் RKINVSTS அப்படின்ற இதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படின்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், இதே நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அதில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.